Hello students, today we are going to start a new chapter in 11th computer science. It is functions. Functions அப்படினா என்ன பண்ணது, what is it அப்படிங்கறத பத்தி பாப்போம். A large program can be split into small sub programs called as functions, where each sub program can perform some specific functionality. பெருசா ஒரு program எடுதாம சின்ன சின்னதா ஸ்பிளிட் பண்ணோம்னா அந்த ஸ்பிளிட் பண்ண போர்ஷனை தான் ஃபங்க்ஷன்ஸ்னு சொல்கிறோம். அந்த ஒரு ஒரு சப் ப்ரோக்ராமே என்ன பண்ணுது, ஒரு ஒரு பர்டிகுலர் ஒர்க் பண்ணுது இல்லையா. லார்ஜ் ப்ரோக்ராம் இஸ் ஸ்பிளிட் இன் டு ஸ்மால் சப் ப்ரோக்ராம்ஸ், ஈச் ஸ்மால் சப் ப்ரோக்ராம்ஸ் ஹேவிங் சம் பர்டிகுலர் ஒர்க், அதுதான் நம்ம ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். எதுக்காக ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபங்க்ஷன்ஸ் ரெடியூஸ் த சைஸ் அண்ட் காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் அ ப்ரோக்ராம், மேக்ஸ் இட் ஈஸியர் டு அண்டர்ஸ்டாண்ட், டெஸ்ட் அண்ட் செக் ஃபார் எரர்ஸ். ப்ரோக்ராம் ரொம்ப பெருசாக இல்லாமல் ரெடியூஸ் பண்ணுறதுக்கும், அதோட காம்ப்ளெக்சிட்டி ரொம்ப டஃப்பாக இல்லாமல் ஈஸி டு அண்டர்ஸ்டாண்டாக இருக்கிறதுக்கு, ஈஸி டு டெஸ்ட் பண்ணுறதுக்கு, அண்ட் எதாவது எரர் இருந்துச்சுன்னா ஈஸியாக செக் பண்ணுறதுக்குலாம் வி ஆர் மேக்கிங் எ லார்ஜ் ப்ரோக்ராம் டு ஸ்மாலர் சப் ப்ரோக்ராம்ஸ். த ஃபங்க்ஷன்ஸ் விச் ஆர் அவைலபிள் பை டிஃபால்ட் இஸ் கால்ட் அஸ் பில்ட்இன் ஃபங்க்ஷன்ஸ். ஒரு சில ஃபங்க்ஷன்ஸ், ஒரு சில செட் ஆஃப் கோட் என்ன பண்ணுதுன்னா டிஃபால்ட்டாகவே இருக்கும் கம்பைலர்லேயே, C++ கம்பைலர்லேயே சம் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் அவைலபிள். அந்த மாதிரி ஆல்ரெடி அவைலபிளாக இருக்கிற ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நம்ம என்னென்னு சொல்கிறோம், பில்ட்இன் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் யூசர் கேன் கிரியேட் தர் ஓன் ஃபங்க்ஷன்ஸ் தட் ஆர் கால்ட் அஸ் யூசர் டிபெண்ட் ஃபங்க்ஷன்ஸ். ஃபங்க்ஷன்ஸே நம்ம டூவாக கிளாஸிஃபை பண்ணுறோம், தோஸ் ஃபங்க்ஷன்ஸ் விச் ஆர் அவைலபிள் பை டிஃபால்ட் ஆர் கால்ட் அஸ் பில்ட்இன் ஃபங்க்ஷன்ஸ், த ஃபங்க்ஷன்ஸ் தட் ஆர் கிரியேட்டட் பை த யூசர் ஆர் கால்ட் அஸ் யூசர் டிஃபைன்ட் ஃபங்க்ஷன்ஸ். இந்த லெசனில் நம்ம பார்ப்போம் எப்படி பில்ட்இன் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுறது, எப்படி யூசராக ஒரு ஃபங்க்ஷனை எப்படி கிரியேட் பண்ணுறதுங்கிறத பற்றி ரெண்டையுமே பார்க்க போகிறோம். பில்ட்இன் ஃபங்க்ஷன்ஸ், இந்த ஃபங்க்ஷன்ஸ் விச் ஆர் அவைலபிள் இன் C++ லாங்குவேஜ் ஸ்டாண்டர்ட் லைப்ரரி. நம்ம C++ டவுன்லோட் பண்ணும் போதே ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் பில்ட்இன் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். யூசர் கிரியேட் பண்ணுற ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் யூசர் டிஃபைன்ட் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். Why do we need functions? Already பார்த்தோம் எதுக்கு functions தேவைன்னு, to reduce the size of the program and reduce the complexity அப்படின்னு பார்த்தோம். To reduce the size and complexity of the program we use functions. The programmer can make use of subprograms either writing their own function or calling them from standard library. ஒரு யூசர் ஒரு நியூ ஃபங்க்ஷன், அவங்களுக்கு தேவையான ஃபங்க்ஷனை யூசரே கிரியேட் பண்ணலாம், இல்லைன்னா ஆல்ரெடி அவைலபிளாக இருக்கிற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் டிவைட் அண்ட் கான்குயர் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம பார்த்துக்கோமில்லையே, ஒரு பெருசாக இருக்கிற குரூப்பை சின்ன சின்னதாக பிரிக்கிறது ரொம்ப சிம்பிளாக இருக்கும். காம்ப்ளிகேட்டட் ப்ரோக்ராம்ஸ் கேன் பி டிவைடட் இன் டு மேனேஜபிள் சப் ப்ரோக்ராம்ஸ் கால்ட் அஸ் ஃபங்க்ஷன்ஸ். ஏ ப்ரோக்ராமர் கேன் ஃபோக்கஸ் ஆன் டெவலப்பிங் டீபகிங், டீபகிங்னா சால்விங் த எரர்ஸ், அண்ட் டெஸ்டிங் இண்டிவிஜுவல் ஃபங்க்ஷன்ஸ். மெனி ப்ரோக்ராமர்ஸ் கேன் ஒர்க் ஆன் டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்ஸ் சைமல்டேனியஸ்லி. ஒரு லார்ஜ் ப்ரோக்ராம் இருந்துச்சுன்னா ஒருத்தரே லார்ஜ் ப்ரோக்ராம் பண்ணாமல் நாலஞ்சு ப்ரோக்ராமர் சின்ன சின்ன போர்ஷனை எடுத்து தனித்தனியாக பண்ணோம்னா, அந்த தனித்தனியாக பண்ணுற போர்ஷன்ஸ்னால் தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இன்னொரு மெயின் யூஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் பார்த்தோம்னா ரீயூசபிலிட்டி. ஒரு பர்டிகுலர் கோடை நம்ம திரும்ப திரும்ப யூஸ் பண்ணாமல் அந்த சேம் கோடையே திரும்ப நம்ம என்ன பண்ணிக்கிறோம், கால் மட்டும் பண்ணிக்கிறோம், அந்த மாதிரி இருக்கிறது ரீயூசபிலிட்டி அப்படின்னு சொல்கிறோம். Few lines of code may be repeatedly used in different contexts. Duplication of the same code can be eliminated by using function which improves and maintains the program size. So, ஒரு பர்டிகுலர் செட்டப் ஒரு ப்ரோக்ராமில் நாலஞ்சு தடவை ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்க வேண்டியது இருக்குது அப்படின்னா, நாலஞ்சு தடவையும் ஃபுல் டீட்டெயில்டு கோட் எழுதாமல் ஒரே ஒரு இடத்துல ஸ்கொயர் ரூட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் மட்டும் நம்ம எழுதிட்டோம்னா, திரும்ப திரும்ப அந்த ஃபங்க்ஷனை நம்ம என்ன பண்ணிக்கலாம், கால் பண்ணிக்கலாம், சேம் செட்டப் கூட திரும்ப 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 நம்ம ப்ரோக்ராமில் எழுத தேவையில்லை. ஸோ லென்த் ஆஃப் த ப்ரோக்ராம் என்ன ஆகுது, கம்மியாகுது பை யூசிங் ஃபங்க்ஷன்ஸ். சம் ஃபங்க்ஷன்ஸ் கேன் பி கால்ட் மல்டிபிள் டைம்ஸ் வித் டிஃப்ரெண்ட் இன்புட்ஸ். சேம் ஃபங்க்ஷனே நிறைய டைம் கால் பண்ணிக்கலாம், டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் இன்புட் கொடுத்துக்கலாம். பார்த்தோம் இல்லையா, டூ டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ், ஒன் இஸ் பில்ட்இன் ஃபங்க்ஷன்ஸ், அதர் ஒன் இஸ் யூசர் டிஃபைன்ட் ஃபங்க்ஷன். பில்ட்இன் ஃபங்க்ஷன் ஆர் ஆல்சோ கால்ட் அஸ் ப்ரீ டிஃபைன்ட் ஃபங்க்ஷன் ஆர் லைப்ரரி ஃபங்க்ஷன். C++ provides a rich collection of functions ready to be used for various tasks. நிறைய வேலை செய்கிறதுக்கு C++ல
ஆல்ரெடி பில்ட் இன்னாவே பை டிஃபால்ட்டாகவே நிறைய ஃபங்க்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது. த டாஸ்க் டு பி பர்ஃபார்ம்ட் பை ஈச் ஆஃப் தோஸ் ஆர் ஆல்ரெடி ரிட்டன் டீபக்ட் அண்ட் கம்பைல்டு. த டெஃபினிஷன்ஸ் அலோன் ஆர் குரூப் அண்ட் ஸ்டோர்ட் இன் ஃபைல்ஸ் கால்ட் அஸ் ஹெட்டர் ஃபைல்ஸ். அந்த ஃபங்க்ஷன் பில்ட்இன் ஃபங்க்ஷன்னா ஆல்ரெடி அவைலபிளாக இருக்கிற ஃபங்க்ஷனை பில்ட்இன் ஃபங்க்ஷன் சொல்கிறோம். அந்த ஃபங்க்ஷனுக்கான கோடெல்லாம் ஆல்ரெடி அவங்களே எழுதி கம்பைல் பண்ணி ரெடி டு யூஸாக வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிற ஃபங்க்ஷன்ஸ்லாம் குரூப் குரூப்பாக ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. தோஸ் குரூப் ஆர் கால்ட் அஸ் ஹெட்டர் ஃபைல்ஸ். ஸோ பை டிஃபால்ட் சி ப்ளஸ் ப்ளஸில் நிறைய ஃபங்க்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்கும்னு சொல்லுவோம். அந்த ஃபங்க்ஷன்ஸ்க்கெலாம் நம்ம கோடிங் எழுத தேவையில்லை, அவங்களே கோடிங் எழுதி ரன் பண்ணி ரெடி டு யூஸாக வச்சுருப்பாங்க. அந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நிறைய குரூப் பண்ணி வச்சுருக்காங்க. ஈச் குரூப் இஸ் கால்ட் அஸ் ஹெட்டர் ஃபைல்ஸ். சச் ரெடி டு யூஸ் சப் ப்ரோக்ராம்ஸ் ஆர் கால்ட் அஸ் ப்ரீ டிஃபைன்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் பில்ட்இன் ஃபங்க்ஷன்ஸ். சி ப்ளஸ் ப்ளஸ் ப்ரொவைட்ஸ் த ஃபெசிலிட்டி டு கிரியேட் நியூ ஃபங்க்ஷன் ஃபார் ஸ்பெசிஃபிக் டாஸ்க் ஆஸ் பர் யூசர் ரெக்யர்மெண்ட். அதெல்லாம் பில்ட்இன் ஃபங்க்ஷன் பார்த்தோம். யூசர் அவங்க தேவைக்கு தயார் பண்ணிக்கிறது எல்லாமே யூசர் டிஃபைன்டு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பில்ட்இன் ஃபங்க்ஷன்ஸ் பற்றி பார்ப்போம், என்னென்ன பில்ட்இன் ஃபங்க்ஷன்ஸ் அவைலபிளாக சி ப்ளஸ் ப்ளஸில் இருக்குதுங்கிறத பற்றியும் பார்க்கலாம். ஹெட்டர் ஃபைல்ஸ் ப்ரொவைட் ஃபங்க்ஷன் ப்ரோட்டோடைப் டெஃபினிஷன்ஸ் ஃபார் லைப்ரரி ஃபங்க்ஷன்ஸ். ஹெட்டர் ஃபைல்ஸ்குள்ளே தான் இந்த ஃபங்க்ஷன் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். டேட்டா டைப்ஸ் அண்ட் கான்ஸ்டன்ட்ஸ் யூஸ்ட் வித் த லைப்ரரி ஃபங்க்ஷன்ஸ் ஆர் ஆல்சோ டிஃபைன்ட் இன் தம். இந்த பில்ட்இன் ஃபங்க்ஷன்ஸ் கூட என்னென்ன டேட்டா டைப்ஸ் என்னென்ன கான்ஸ்டன்ட்ஸ் யூஸ் பண்ணுவோமோ அது எல்லாமே அதோட டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. ஹெட்டர் ஃபைல் கேன் பி ஐடென்டிஃபைட் பை என் ஃபைல் எக்ஸ்டென்ஷன் டாட் ஹெச். இப்போ நம்ம டாட் சிபிபி அப்படின்னு கொடுத்தோம்னா சி ப்ளஸ் ப்ளஸ் ஃபைல்னு நமக்கு தெரியுது இல்லையா, அந்த மாதிரி டாட் ஹெச் அப்படின்னு கொடுத்தோம்னா இட் இஸ் அ ஹெட்டர் ஃபைல் அப்படின்னு அர்த்தம். எ சிங்கிள் ஹெட்டர் ஃபைல் கண்டெயின்ஸ் மெனி பில்ட்இன் ஃபங்க்ஷன்ஸ். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இருக்கிற ஃபங்க்ஷன்ஸ்லாம் குரூப் பண்ணி ஹெட்டர் ஃபைல்ஸ்குள்ளே வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஹெட்டர் ஃபைல்ஸ்குள்ளே நிறைய பில்ட்இன் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம்னா உங்களுக்கே புரியும். ஃபஸ்ட்டு எந்த ஹெட்டர் ஃபைல் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா stdio டாட் ஹெச் அப்படிங்கிற ஹெட்டர் ஃபைலை பார்க்க போகிறோம். ஸ்டாண்டர்ட் இன்புட் அவுட்புட் டாட் ஹெச் அப்படிங்கிறது தான் இந்த stdio டாட் ஹெச். ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா உங்களுக்கு இன்னும் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். As usual, hash include IO stream using namespace std and int main குள்ளதா எல்லா கோடும் எழுத போறோம் இல்லையா. இப்போ நம்ம என்ன ஹெட்டர் ஃபைல் யூஸ் பண்ண போறோம், stdio.h அப்படிங்கிற ஹெட்டர் ஃபைல் யூஸ் பண்ண போறோம். அதனால ஃபர்ஸ்ட் இங்க என்ன பண்ணிக்கணும், hash include stdio.h standard input output அப்படிங்கிறது. ஸோ என்ன எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு கேரக்டர் வாங்குற யூசர்கிட்ட இருந்து ஒரு கேரக்டர் வாங்குறோம். ஸோ யூஸ்வலி நம்ம கேரக்டர் வாங்கும் போது அதை ஸ்டோர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம்னா சிஇன் யூஸ் பண்ணுவோம். ஆனால் இங்கே என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறோம்னா கெட் கேர் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறோம். இட் இஸ் அன் பில்ட்இன் ஃபங்க்ஷன். ஸோ இப்போ நம்ம யூஸ் பண்ணுற பில்ட்இன் ஃபங்க்ஷன் பேர் என்ன, கெட் கேர். அது எந்த லைப்ரரிக்குள்ளே இருக்குதுன்னா stdio டாட் ஹெச் குள்ளே இருக்குது. யூசர் கிட்டேருந்து ஒரு இன்புட்டை ரிசீவ் பண்ண போகிறோம், அதை டிஸ்பிளே பண்ணுவோம் இல்லையா. நம்ம எப்பயும் டிஸ்பிளே பண்ணுறதுக்கு என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம், புட் கேர் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஒரு இன்புட்டை வாங்குறதுக்கு கெட் கேரக்டர், டிஸ்பிளே பண்ணுறதுக்கு புட் கேரக்டர். கேரக்டர்னா ஒரு சிங்கிள் கேரக்டர் தான் நம்ம கேரக்டர் நீங்கள் மீன் பண்ணுறோம். ஓகே,
to put care in the character display பண்ணனும் கேக்குது ch குள்ள இருக்கிற கரெக்டரை டிஸ்ப்ளே பண்ணனும் அப்படினு சொல்றோம் சோ ஒரு கரெக்டர் கேக்குது நான் a அப்படினு கொடுக்கிறேன் the entered character is a அப்படினு சொல்றோம் சரியா சோ இங்க என்ன பார்க்கறோம் நம்ம ஒரு இன்புட் கரெக்டர் இன்புட்ட வாங்குறதுக்கு get care அப்படிங்கற ஃபங்ஷன் யூஸ் பண்றோம் இந்த கரெக்டரை டிஸ்ப்ளே பண்ண புட் கேர் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை டிஸ்ப்ளே பண்ண யூஸ் பண்றோம் இந்த ரெண்டுமே பில்ட் இன் ஃபங்க்ஷன் இந்த லைப்ரரிக்குள்ள இருக்கு stdio.h அப்படிங்கிற லைப்ரரிக்குள்ள இருக்கு த ப்ரீடிஃபைன்ட் ஃபங்க்ஷன் கெட் கேர் இஸ் யூஸ்ட் டு கெட் எ சிங்கிள் கேரக்டர் ஃப்ரம் எ கீபோர்ட் அண்ட் புட் கேர் இஸ் யூஸ்டு டு டிஸ்ப்ளே இட் கெட் கேர் யூஸ் பண்ணோம்னா சிங்கிள் கேரக்டர் வாங்கலாம் அண்ட் புட் கேர் யூஸ் பண்ணோம்னா சிங்கிள் கேரக்டரை டிஸ்பிளே பண்ணலாம் இதே ஒரு வேர்டை டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னா ஹியர் அ வேர்ட் இஸ் கால்ட் அஸ் ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்கிறோம் சரியா ஸ்ட்ரிங் இஸ் எ கலெக்ஷன் ஆஃப் லெட்டர்ஸ் அதுதான் நம்ம ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்கிறோம் இந்த கலெக்ஷன் ஆஃப் லெட்டர்ஸ்க்கு நம்ம என்ன பண்ணோம்னா அரே டிக்ளேர் பண்ணணும் அரே எப்படி டிக்ளேர் பண்ணுவோம் அப்படின்னா ஸ்ட்ரிங் அரே ஆஃப் ஒரு 20 லெட்டர்ஸ் நான் யூஸ் பண்ண போறேன் ஸோ நம்ம நார்மலாக கேரக்டர் எஸ் அப்படின்னு மட்டும் கொடுப்போம் இல்லையா இதே ஒரு அரேவா இருந்துச்சுன்னா பிராக்கெட்ஸ்குள்ள எவ்வளோ லெட்டர்ஸ் இருக்கிற அரே அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணிக்கணும் யூசர்கிட்ட என்ன சொல்றோம் என்டர் அ ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்றோம் ஒரு வேர்டு கொடுங்க ஸ்ட்ரிங்னா என்னது கலெக்ஷன் ஆஃப் கேரக்டர்ஸ் கலெக்ஷன் ஆஃப் லெட்டர்ஸ் நம்ம என்னன்னு சொல்லுவோம் வேர்டுன்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ அதை எப்படி நம்ம ரிசீவ் பண்ணணும் அப்படின்னா get string அப்படிங்கிறது தான் இது சரியா கெட் கேரக்டர் புட் கேரக்டர் என்ன பண்ணும் ஒரு வேர்டை ரிசீவ் பண்ணி அதை டிஸ்பிளே பண்ணும் கெட் எஸ் புட் எஸ் என்ன பண்ணும்னா ஒரு ஸ்ட்ரிங்கை ரிசீவ் பண்ணி டிஸ்பிளே பண்ணும் ஸ்ட்ரிங் அப்படின்னா என்னது கலெக்ஷன் ஆஃப் லெட்டர்ஸ் ஹெலோ த என்டர் ஸ்ட்ரிங் இஸ் ஹெலோ அப்படின்னு சொல்லுவோம் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் புரியுதா ஸோ ஒரு சிங்கிள் கேரக்டர் வாங்கணும்னா கெட் கேர் புட் கேர் ஒரு வேர்டை வாங்கணும்னா get s put s strings main ah enna pannanum adukku array va namba use pannanum function get s reads a string from standard input and stores it into the string pointed by the variable endha variable namba store pandromo andha variable la poi save aikum put s enna pannanum read the string and display it in a new line so get care put care get s put s பத்தி பார்த்தோம் அது stdio.h அப்படிங்கிற லைப்ரரியில் இருக்கு நம்ம அடுத்த ஹெட்டர் ஃபைல் என்ன பார்க்க போறோம்னா கேரக்டர் ஃபங்க்ஷன்ஸ் சி டைப் டாட் ஹெச் அப்படிங்கிற ஹெட்டர் ஃபைல் பற்றி பார்க்க போறோம் திஸ் ஹெட்டர் ஃபைல் டிஃபைன்ஸ் வேரியஸ் ஆப்ரேஷன் ஆன் கேரக்டர்ஸ் ஒரு சிங்கிள் லெட்டரை வச்சு என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் இந்த சி டைப் டாட் ஹெச்ல இருக்க போகுது இந்த சி டைப் டாட் ஹெச்ல என்ன ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம் அப்படின்னா என்ன பில்டிங் ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னா ஈஸ் ஆல் நம் ஈஸ் ஆல்பபெட்டிக் நியூமரிக் அப்படிங்கிறது தான் நம்ம கொடுத்துருக்கிற கேரக்டர் ஆல்பபெட்டா இல்லை நியூமரிக்கா அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணுறது தான் ஈஸ் ஆல் நம் திஸ் ஃபங்க்ஷன் இஸ் யூஸ்டு டு செக் வெதர் அ கேரக்டர் இஸ் ஆல்ஃபா நியூமரிக் ஆர் நாட் ஆல்ஃபா நியூமரிக்னா ஆல்பபெட் ஆர் நியூமரிக் நம்பர்ஸாக இருக்கணும் ஸோ ஆல்பபெட் இல்லைன்னா நம்பர்ஸாக இருந்துச்சுன்னா என்ன டிஸ்பிளே பண்ணும் non-zero value பண்ணும் சப்போஸ் வேற ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஜீரோ ரிட்டர்ன் பண்ணும் ஈஸ் ஆல் நம் அப்படிங்கிறது எதுக்கு யூஸ் பண்ணுறோம் நம்ம கொடுத்துருக்கிற கேரக்டர் ஆல்பபெட்டா இல்லை நம்பரா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கு தான் ஈஸ் ஆல் நம் யூஸ் பண்ணுறோம் நம்ம கொடுக்குற இன்புட் ஆல்பபெட் அல்லது நியூமரிக்காக இருந்துச்சுன்னா என்ன பண்ணும் non-zero value output வரும் ஜீரோங்கிற அவுட்புட் வந்துச்சுன்னா அது ஆல்பபெட்டோ நியூமரிக்கோ இல்லை அப்படிங்கிறது மீனிங் ஓகே இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா
யூசர் வந்து ஒரு கேரக்டர் வாங்கணும். ஸோ அந்த சிஹெச் அப்படிங்கிற ஒரு வேரியபிளில் சேவ் பண்ணுறோம். சிங்கிள் கேரக்டர் இருந்துச்சுன்னா நம்ம கெட் கேர் யூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். ஓகே, இப்போ என்ன பண்ணுறேன்னா ஆர் ஈக்குவல் டு ஈஸ் ஆல் நம் ஆஃப் இதை செக் பண்ணுறோம், சிஹெச் செக் பண்ணுறோம். ஸோ இதில் ஈஸ் ஆல் நெம் அப்படிங்கிறது தான் ஃபங்க்ஷனோட நேம், பில்டின் ஃபங்க்ஷனோட நேம். இந்த பில்டின் ஃபங்க்ஷன் என்ன பண்ணும், இந்த கேர சிஹெச்க்குள்ளே ஸ்டோர் பண்ணியிருக்கிற வேல்யூ ஒன்றா ஆல்ஃபபெட்டா இல்லைன்னா நியூமரிக்கான்னு செக் பண்ணும். ஸோ செக் பண்ணி ஆல்ஃபபெட் நியூமரிக்காக இருந்துச்சுன்னா நான் ஜீரோ வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணும், வேறு ஏதாச்சுமா இருந்துச்சுன்னா ஜீரோங்கிற வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணும். ரிட்டர்ன் பண்ணுற வேல்யூ எங்கே வந்து ஸ்டோர் ஆகும்னா இந்த வேரியபிள்குள்ளே ஸ்டோர் ஆகும். ஸோ யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் த சின்டாக்ஸ் வெரி வெரி கேர்ஃபுல்லி. இட் இஸ் த ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணும், கொடுக்குற இன்புட் ஆல்ஃபபெட்டா இல்லை நியூமரிக்கான்னு செக் பண்ணுது. ஆல்ஃபபெட் நியூமரிக்காக இருந்துச்சுன்னா நான் ஜீரோ வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணும், வேறு ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஜீரோங்கிற வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும். ரிட்டர்ன் பண்ணுற வேல்யூ எங்கே போய் ஸ்டோர் ஆகும், முன்னாடி கொடுக்குற வேரியபிள்குள்ளே ஸ்டோர் ஆகும். சரியா? ஸோ அது என்னங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். ஸோ ஒரு கேரக்டர் கேட்குது, ஏதோ ஒரு இன்புட் தரேன். நான் இப்போ ஒரு இன்புட் தரேன், நான் ஜீரோ வேல்யூ எனக்கு ரிட்டர்ன் பண்ணியிருக்குது. தட் மீன்ஸ் இட் இஸ் அ கேரக்டர் ஆர் அ டிஜிட் அப்படின்னு அர்த்தம். ஓகேயா? இப்போ நான் ஒரு நம்பர் தரேன், இதுக்கும் ஒரு நான் ஜீரோ வேல்யூ ரிட்டர்ன் பண்ணுது. தட் மீன்ஸ் இட் இஸ் அன் ஆல்ஃபபெட் ஆர் அ நம்பர் அப்படின்னு அர்த்தம். சப்போஸ் நான் இப்போ வேறு ஏதாச்சும் ஒரு ஸ்பெஷல் சிம்பிள் தரேன் அப்படின்னா இட் ரிட்டர்ன்ஸ் ஜீரோ. ஜீரோ ரிட்டர்ன் பண்ணிச்சுன்னா நம்ம கொடுத்துருக்குற இன்புட் ஆல்ஃபபெட்டும் கிடையாது, நம்பரும் கிடையாது அப்படிங்கிற மீனிங். ஓகே, ஈஸ் ஆல் நம்மோட யூஸ் புரியுதா உங்களுக்கு? இட் செக்ஸ் வெதர் த கேரக்டர் இஸ் அன் ஆல்ஃபபெட் ஆர் அ நம்பர். ஆல்ஃபபெட் நம்பராக இருந்துச்சுன்னா நான் ஜீரோ வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும், இல்லைன்னா ஜீரோங்கிற வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணும். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஈஸ் ஆல்ஃபா அப்படிங்கிற ஃபங்க்ஷன் பார்க்க போகிறோம். என்ன ஃபங்க்ஷன் பார்க்க போகிறோம், ஈஸ் ஆல்ஃபா அப்படிங்கிற ஃபங்க்ஷன் பார்க்க போகிறோம். ஒரு கேரக்டரை டிக்ளேர் பண்ணியிருக்கோம், யூசர்கிட்ட இருந்து ஒரு என்டர் இன்புட்னு மட்டும் வாங்கிக்கலாம், அவங்க என்ன வேணாலும் தரலாம் இன்புட். அதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், சிஹெச்ல ஸ்டோர் பண்ணுறோம். அண்ட் அது ஆல்ஃபபெட்டா இல்லையா, ஈஸ் ஆல்ஃபா நம் என்ன பண்ணுச்சு, ஆல்ஃபபெட் ஆர் நம்பரான்னு செக் பண்ணுச்சு. ஈஸ் ஆல்ஃபா என்ன பண்ணும், ஆல்ஃபபெட்டை மட்டும் செக் பண்ணும். ஓகே, ஒரு இன்புட் கேட்குறாங்க, ஒரு இன்புட் தரேன். ஸோ ஒன் ரிட்டர்ன் பண்ணுது, ஒன் ரிட்டர்ன் பண்ணுச்சுன்னா இட் இஸ் அன் ஆல்ஃபபெட் அப்படின்னு அர்த்தம். நான் ஜீரோ வேல்யூ ரிட்டர்ன் பண்ணுச்சுனாவே இட் இஸ் அன் ஆல்ஃபபெட் அப்படின்னு அர்த்தம். இதே நான் ஒரு நம்பர் தந்தேன் அப்படின்னு என்ன பண்ணுது, ஜீரோ ரிட்டர்ன் பண்ணுது. ஜீரோ ரிட்டர்ன் பண்ணுச்சுன்னா இட் இஸ் நாட் அன் ஆல்ஃபபெட் அப்படின்னு அர்த்தம். ஈஸ் ஆல்ஃபா நம்பர்ல இட் அக்செப்ட்ஸ் ஆல்ஃபபெட் அண்ட் நம்பர், பட் ஈஸ் ஆல்ஃபாவில் ஆல்ஃபபெட்டா மட்டும்தான் செக் பண்ணுது. This is an example for is alpha. Okay. Next one is is digit. Is alpha நம்மள ஆல்ஃபாபெட்ட மட்டும் தனியாக செக் பண்ணிட்டோம், நம்பரை மட்டும் தனியாக செக் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா is digit அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணுதுன்னா இட் செக்ஸ் வெதர் இட் இஸ் அ நம்பர் ஆர் நாட். ஒரு இன்புட் கேட்குது, நான் ஏ கொடுத்தனா ஜீரோ ரிட்டர்ன் பண்ணுது, இட் இஸ் நாட் அ டிஜிட் அப்படின்னு சொல்லுது. சப்போஸ் நான் 25 அப்படிங்கிற வேல்யூ கொடுத்தனா இது ஒன் ரிட்டர்ன் பண்ணுது. நான் ஜீரோ வேல்யூ ரிட்டர்ன் பண்ணுச்சுனாலே இட் இஸ் அன் டிஜிட் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஈஸ் ஆல்ஃபானம் நமக்கு தெரியும், ஈஸ் ஆல்ஃபா தெரியும், ஈஸ் டிஜிட் தெரியும், என்ன ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறது. ஓகே, லெட் அஸ் கெட் இன் டு த புக்.
Is alphanum is used to check whether a character is alphanumeric or not. This function returns non-zero value if c is a digit or a letter. So non-zero value எப்ப ரிட்டர்ன் பண்ணும் digit இல்லைனா letter இருந்துச்சுனா else it returns zero. அதுக்கான எக்ஸாம்பிள் தான் இது. Next one is alpha. Is alpha is used to check whether the given character is an alphabet or not. This function will return 1 if the given character is an alphabet and 0 otherwise. வேற ஏதாச்சும் இருந்துச்சுன்னா 0 return பண்ணும். Okay. This is for is alpha. Likewise, is digit என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா this function is used to check whether the given character is a digit or not. This function will return 1 if the given character is digit and 0 otherwise. டிஜிட்டா இருந்துச்சுன்னா 1 return பண்ணும் இல்லைன்னா 0 return பண்ணும். Okay. இந்த ப்ரோக்ராம்ல கடைசியில் ரிட்டர்ன் ஜீரோ கொடுக்குறோம் இல்லையா, தட் இஸ் நாட் கம்பல்சரி இன் லேட்டஸ்ட் கம்பைலர்ஸ். ரீசெண்டாக இருக்கிற சி ப்ளஸ் ப்ளஸ் கம்பைலர்லாம் ரிட்டர்ன் ஜீரோ தர தேவையில்லை. ஸோ அடுத்து நாம் என்ன பற்றி பார்க்க போகிறோம்னா ஈஸ் லோவர் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ லோயர் கேஸ் அப்பர் கேஸ் பற்றி உங்களுக்கே தெரியும் இல்லையா. லோவர் கேஸ் அப்படின்னா ஸ்மால் லெட்டர்ஸ், அப்பர் கேஸ் அப்படின்னா கேபிட்டல் லெட்டர்ஸ்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இங்கே நான் என்ன தரேன், ஈஸ் லோவர் அப்படின்னு தரேன். ஸோ என்னோட இதில் ஸ்மால் லெட்டர் கேபிட்டல் லெட்டர்ஸ் கொடுத்தேன்னா ஜீரோ ரிட்டர்ன் பண்ணுது. இதே ஸ்மால் லெட்டர்ஸ் கொடுத்தேன் அப்படின்னா நான் ஜீரோ வேல்யூ ரிட்டர்ன் பண்ணுது. ஸோ ஈஸ் லோவர் அப்படின்னா இது லோயர் கேஸ் லெட்டரா இல்லையா அப்படின்னு சொல்லுது. லோயர் கேஸ் லெட்டர் ஸ்மால் லெட்டராக இருந்துச்சுன்னா நான் ஜீரோ வேல்யூ டிஸ்பிளே பண்ணும், அப்பர் கேஸ் லெட்டராக இருந்துச்சுன்னா ஜீரோ ரிட்டர்ன் பண்ணும். ஓகே, இது எதுக்காக இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம், டு செக் வெதர் த கிவன் கேரக்டர் இஸ் இன் லோயர் கேஸ் ஆர் அப்பர் கேஸ். அப்பர் கேஸ் லெட்டர் கொடுத்தா ஜீரோ வந்துடும், லோயர் கேஸ் கொடுத்தோம்னா நான் ஜீரோ வேல்யூ வரும். சரி, அதே மாதிரி ஈஸ் அப்பர் அப்படின்னு கொடுத்தோம்னா என்ன பண்ணும், அப்பர் கேஸ் லெட்டராக இருந்தால் நான் ஜீரோ வேல்யூ வரும், லோயர் கேஸ் லெட்டராக இருந்தால் ஜீரோ வரும். அப்பர் கேஸ் லெட்டராக இருந்தால் நான் ஜீரோ வேல்யூ வருது, இதே லோவர் கேஸ் லெட்டராக இருந்துச்சுன்னா ஜீரோவை ரிட்டர்ன் பண்ணும். ஓகே, ஸோ டு செக் வெதர் த கிவன் கேரக்டர் இஸ் இன் அப்பர் கேஸ் ஆர் லோயர் கேஸ். ஈஸ் லோயர் ஃபங்க்ஷன் இஸ் யூஸ் டு செக் வெதர் அ கிவன் கேரக்டர் இஸ் இன் லோயர் கேஸ் ஸ்மால் லெட்டர்ஸ் ஆர் நாட். திஸ் ஃபங்க்ஷன் வில் ரிட்டர்ன் அ நான் ஜீரோ வேல்யூ இஃப் த கேரக்டர் இஸ் இன் லோயர் கேஸ் அண்ட் ஜீரோ அதர்வைஸ். லோயர் கேஸ் ஸ்மால் லெட்டராக இருந்துச்சுன்னா நான் ஜீரோ வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணும், இல்லைன்னா அப்பர் கேஸில் இருந்துச்சுன்னா ஜீரோவை ரிட்டர்ன் பண்ணணும். அதுக்கான எக்ஸாம்பிளும் நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் அப்பர். அப்பர் என்ன பண்ணுது, டு செக் வெதர் த கிவன் கேரக்டர் இஸ் இன் அப்பர் கேஸான்னு செக் பண்ணுது. கேபிட்டல் லெட்டர்ஸாக இருந்துச்சுன்னா இட் வில் ரிட்டர்ன் 1, அதர்வைஸ் இட் வில் ரிட்டர்ன் 0. ஓகே, அடுத்து எதை பற்றி பார்க்க போனால் டூ அப்பர். இதுலேயே உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன், ஒரு ஸ்மால் லெட்டரை கேபிட்டல் லெட்டராக கன்வெர்ட் பண்ணுறோம். ஓகே, லோயர் கேஸில் இருக்கிறத அப்பர் கேஸாக நம்ம கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ நான் ஸ்மால் ஏ தரேன் அப்படின்னா ஒரு ஸ்மால் லெட்டர் ஏ கொடுத்தனா எனக்கு கேபிட்டல் லெட்டர் ஏவா கன்வெர்ட் ஆகி வருது இல்லையா. ஒரு ஸ்மால் லெட்டர் ஆர் கொடுத்தனா எனக்கு கேபிட்டல் ஆரா கன்வெர்ட் ஆகுது. ஸோ இது என்ன பண்ணுது, டூ அப்பர், இட் கன்வெர்ட்ஸ் த லோயர் கேஸ் லெட்டர் இன் டு அப்பர் கேஸ் லெட்டர்ஸ். அதே டூ லோவர் என்ன பண்ணும், இட் கன்வெர்ட்ஸ் த அப்பர் கேஸ் இன் டு லோயர் கேஸ். கேபிட்டல் ஏ கொடுத்தனா எனக்கு ஸ்மால் ஏவா கன்சிடர் ஆகுது. ஓகே, திஸ் ஃபங்க்ஷன் இஸ் யூஸ்ட் டு கன்வெர்ட் த கிவன் கேரக்டர் இன் டு அப்பர் கேஸ். திஸ் ஃபங்க்ஷன் வில் ரிட்டர்ன் த அப்பர் கேஸ் ஈக்குவலண்ட் ஆஃப் த கிவன் கேரக்டர். இந்த ஸ்மால் லெட்டருக்கு ஈக்குவலண்டான கேபிட்டல் லெட்டரை நமக்கு ரிட்டர்ன் பண்ணுது. த கிவன் கேரக்டர் இட் செல்ஃப் ஈஸ் இன் அப்பர் கேஸ், த அவுட் புட் வில் பி சேம். ஸோ நம்ம டூ லோயர் கொடுத்துருக்கோம்,
பட் நம்ம கொடுக்குற இன்புட்டே லோயர்லேயே இருந்துச்சு அப்படின்னா அவுட்புட் வில் பி த சேம். புரியுதா உங்களுக்கு? ஸோ கேபிட்டல் லெட்டரில் கொடுத்தோம்னா ஸ்மால் லெட்டரில் டிஸ்பிளே ஆகும். ஸோ ஸ்மால் லெட்டர்லேயே கொடுத்தோம்னா சேம் அவுட்புட்டே அப்படியே டிஸ்பிளே ஆகிடும். அதோட சின்டாக்ஸ் கொடுத்துருக்காங்க. டூ லோயர் என்ன பண்ணுது, திஸ் ஃபங்க்ஷன் வில் யூஸ் டு கன்வெர்ட் த கிவன் கேரக்டர் இன் டு லோயர் கேஸ். கேபிட்டல் லெட்டரை ஸ்மால் லெட்டராக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. திஸ் ஃபங்க்ஷன் வில் ரிட்டர்ன் த லோயர் கேஸ் ஈக்குவலன்ட் ஆஃப் த கிவன் கேரக்டர். இஃப் த கிவன் கேரக்டர் இஸ் இன் லோயர் கேஸ் அவுட்புட் வில் பி சேம். அதுக்கான சின்டாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லெசனில் நம்ம எதை பற்றி ஜென்ரலாக பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா ஃபங்க்ஷன்ஸ் பற்றி பார்த்துட்ருக்கோம். ஃபங்க்ஷன்ஸ் எதுக்காக யூஸ் ஆகுது? ஸோ கோட் லென்த்தை கம்மி பண்ணுறதுக்கும் காம்ப்ளெக்ஸிட்டியை கம்மி பண்ணுறதுக்கும் யூஸ் ஆகுது. தெர் ஆர் டூ டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ், ஒன் இஸ் பில்டின் ஃபங்க்ஷன்ஸ், அனதர் ஒன் இஸ் யூசர் டிஃபைன்ட் ஃபங்க்ஷன்ஸ். பில்டின் ஃபங்க்ஷன் அப்படின்னா C++ கம்பைலர்லேயே பை டிஃபால்ட்டாக இருக்கிறதால பில்டின் ஃபங்க்ஷன். ஒரு யூசர் அவங்களுக்கு வேணுங்கிற மாதிரி ஃபங்க்ஷன் எழுதிக்கணும் அப்படின்னா அதெல்லாம் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா யூசர் டிஃபைன்டு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த பில்டிங் ஃபங்க்ஷனில் என்ன ஆகும் அப்படின்னா ஒரு லைப்ரரிக்குள்ளே ஸ்டோர் ஆகிருக்கும், ஹெட்டர் ஃபைல்ஸ்குள்ளே ஸ்டோர் ஆகிருக்கும். அந்த பில்டிங் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறதுக்கு நாம் அந்த ஹெட்டர் ஃபைலை இன்க்ளூட் பண்ணுவோம். ஸோ நம்ம இப்போ என்னென்ன ஹெட்டர் ஃபைல் பற்றி பார்த்துட்ருக்கோம்னா stdio.h அப்படிங்கிற ஹெட்டர் ஃபைல் பற்றியும் ctype.h ஹெட்டர் ஃபைல் பற்றியும் பார்த்துட்ருக்கோம். இன்னொரு நெக்ஸ்ட் கிளாஸ் வில் டாக் அபவுட் த string.h ஹெட்டர் ஃபைல். ஓகே, ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடேஸ் கிளாஸ். நீங்கள் இந்த கிளாஸில் stdio.h யூஸ் பண்ணுற ஃபங்க்ஷன்ஸும் ctype.h யூஸ் பண்ணுற ஃபங்க்ஷன்ஸையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இன்னொரு நெக்ஸ்ட் கிளாஸ் வில் டாக் அபவுட் string.h. ஓகே, thank you students, we'll meet you in the next class.